பிக் பாஸ் ஒரு நல்ல பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, நோ டவுட் அபவுட் இட். விஜய் சேதுபதி இஸ் அ குட் ஆங்கர். கமல் சார் இடத்துல விஜய் சேதுபதி அப்படி கம்பேர் பண்ணவே கூடாது. கமல் ஒரு சகாப்தம். நாங்களாம் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசனை தவிர எதுவுமே தெரியாது. விஜய் சேதுபதி இந்த நூற்றாண்டிற்கான இப்பொழுதுக்கான நடிகர். அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் கூல், ஹீ இஸ் கம்ஃபர்டபுள் அண்ட் த ஷோ இஸ் குட். இதெல்லாம் சும்மா ஒரு பரபரப்புக்காக பண்ணுறது தான். இப்போ இன்றைக்கி நீங்கள் இதை பற்றி பேசுகிறீங்க, நான் இதை பற்றி பதில் சொல்கிறேன், எல்லாமே டிஆர்பி ரேட்டிங் தானே தம்பி? டிஆர்பி ரேட்டிங் பார்க்க அவங்களோட லைஃப் ஒரு பக்கம் இருக்குது இல்லை. என்ன இப்போ தான் அவங்க ரெண்டு படம் நடிச்சிருக்காங்க. சரி, ஓகே. 21 ஏஜ் ஆகுது. வந்த ஒன் டேலே அவங்க வெளியனுப்பாது பேராத்துது. அவங்களோட திறமையை பார்க்காம கூட எதிர்பார்க்கலாம் அப்படின்னும்போது எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஒரு பரபரப்பா ஆரம்பிச்சிட்டாங்க, ஆரம்பமே வித்தியாசமா ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்குங்க, அற்புதமா இருக்கு, நல்லா சிறப்பா இருக்கு. அதான் நீ அவங்க சொன்ன மாதிரி நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அவருடைய ஸ்டைல் அவள் நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப சிறப்பாவே இருக்கு. அவருடைய என்னமா நல்லா தான் இருக்கும், மக்களிடையே நல்ல வரவேற்பு கண்டிப்பா இருக்கும். நல்லா போகும் கண்டிப்பாக. ஷோர் ஷோர். லாஸ்ட் சீசன்ஸில் இல்லாமல் இந்த வாட்டி எல்லாமே புதுசு புதுசாக இருக்குது. லைக் வீட்டை ரெண்டாக பிரிக்கிறது, பாய்ஸ் எந்த சைடு கேர்ள்ஸ் எந்த சைடு, அவங்களுக்குள்ள ஒரு ஃபயரை க்ரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் எல்லாருக்கூடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. வாப்பா போப்பா ஒரு ஃபார்மாலிட்டி இல்லாமல் ஒரு நார்மல் ஒரு கோ ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அப்பா மாதிரி பிரதர் மாதிரி பேசுகிறது, அது அவர் நல்ல விஷயம். அது இந்த இடத்துல நம்ம கமலஹாசன் பார்த்தபோது எஸ்டிஆர் பார்த்துட்டு புதுசாக விஜய் சேது பார்க்கும்போது என்ன டிஃப்ரென்ஸ் தெரியல? டிஃப்ரென்ஸ் அவர் விஜேஎஸ்னாலே எல்லாருக்கும் பிடிச்சது அவர் இவரோட இயல்புத்தனம். ஸோ அது அவர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கா. கமல்ஹாசன்னா ஒரு சார் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு. இவர் வந்து இவரும் பெரிய ஆர்டிஸ்ட் தான், பட் இவர் இன்னும் எல்லாருக்கிட்ட இன்னும் எல்லாருக்கூடையும் நல்லா மிங்கிள் ஆகி பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது. அந்த கண்டஸ்டன்ஸுக்கும் ஒரு ஃபியூர் இல்லாமல் இருக்கும். அது ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயம் தான். லைக் அவங்கள பற்றி தெரிஞ்சுட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கில் எலிமினேட் பண்ணுறது வேறு, பட் ஃபர்ஸ்ட் டே எலிமினேட் பண்ணுறது அது ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயம் தான். இதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் வருவாங்க, மேபி வர வாய்ப்பு இருக்குது. அது ஒரு கேம் பிளேயாக கூட இருக்கலாம். அவங்களும் ஒரு நிறைய ஆசைகள் கனவுகள் அப்படி தான் உள்ளே வந்திருப்பாங்க. அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து அந்த மாதிரி இப்போ தான் ரெண்டு மூவிஸ் பண்ணி அவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. டுடே கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. முதல்ல இருந்தது மாதிரி கமல் சார் இருந்த மாதிரி ஒரு இது இல்லை, ஸ்ட்ராங்காக பேசலை இன்னும். ஒரு நாள் தான் இருந்திருக்கு. ஆமாம், இனிமேல் கற்றுக்குவார். நேற்று கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாரு, இனிமேல் கற்றுக்குவார். அவரும் நல்லா பண்ணுவார் தான். ஒரு நாளைக்குள்ளே எப்படி தெரியும் அவங்கள மட்டும் எப்படி வெளியே அனுப்ப முடியும், அதுதான் தெரியல. ஒரே நாள் அனுப்புறது கொஞ்சம் உடன்பாடு இல்லை தான். விளையாட விட்டு அவங்க திறமை ஒன் வீக்காவது பார்க்கணும். இதுக்கப்புறம் அவங்க வந்தால் எப்படி பண்ணுவாங்க? நல்லா பண்ணுவாங்க, ஏன்னா வெளியே பார்க்குறாங்க, நல்லா பண்ணுவாங்க. உள்ளே வந்திருக்காங்களா பார்க்கணும் எப்படி பண்ணுவாங்க? அதான் சில பேர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தீபக் அந்த விஷால் அவங்கெல்லாம் பிடிச்சிருக்குங்க. ரொம்ப பிடிக்கும் பிக் பாஸ் பார்க்குறதுக்கு. போன தடவை கமல் இருந்தாக்க, ஆனால் எனக்கு அப்படி பார்த்தாலும் அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் உள்ள இது பண்ணி நடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நான் அவங்கள பார்க்குறோம் இல்லையோ, நம்ம கமல்ஹாசன் நடிச்சதை நான் ரொம்ப பார்ப்பேன். யா ஸோ தென் இப்போ வந்து விஜய் சேதுபதி வந்திருக்காங்க. விஜய் சேதுபதி என் ஃபேன். யா ஸோ இது வந்து இந்த பிக் பாஸ் வந்து மெயினாக பெரிய லெவலில் ஓட போகுது. ஏன்னா பார்த்துக்குங்க யார் நடிக்கிறான்ட்டு பிக் பாஸில், அது நம்ம விஜய் சேதுபதி. அவங்க என்றைக்குமே நம்ம தலைவர். ஃபர்ஸ்ட் டைம் ஹோஸ்ட்டாக எனக்கு பிடிச்சிருந்தது அவர். நான் பார்த்துருந்தேன், எனக்கு பர்சனலாக விஜய் சேதுபதி சார் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர்கிட்ட எனக்கு மைனஸ் எதுவுமே தெரியலை. உள்ளே வந்திருக்காள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டார்டிங் இப்போ தானே தெரியும் எல்லாருமே, அதனால் போக போக எல்லாரும் பற்றியும் தெரிஞ்சிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் 24 ஹவர்ஸில் வெளியே அனுப்புறது இல்லையா, அதனால் பெருசாக ஐடியா இல்லை எனக்கு அதை பற்றி சுத்தமாகவே. இவங்க ஒரு சினி ஃபீல்டுக்கே இவங்க கொஞ்சம் புதுசு தானே, அதனால் அவங்கள பற்றி எந்த ஐடியாவுமே எனக்கு இல்லை. 24 ஹவர்ஸில் ரெனிவேட் பண்ணுறது நியாயமாக இல்லை, அது செட்டு கரெக்டாக இல்லை தான். இதுக்கப்புறம் அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? வரலாம், ஒயிட் கார்டு வச்சு திருப்பி வந்தாலும் வரலாம், கண்டிப்பாக வரலாம். அது அவங்க எப்படி ப்ளே பண்ணுவாங்க? கரெக்டாக ப்ளே பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வெளியே பார்த்துட்டு வந்து கரெக்டாக ப்ளே பண்ணுவாங்க. அளவு நல்லா வெளியாக்கிட்டுருக்காங்க, அவங்களாம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கூட ரீசனாக ஒருத்தர் வெளியாக்குறாங்க, அவங்க பேர் கூட சஞ்சனா விளையாட்டாங்க. அது வந்து என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு, அதை விளையாக்கிருக்கீங்க. அது வந்து முடியாது. இன்னொன்று சோயா பூந்துருக்காங்க, சோயாவோட எல்லாம் ஃப்ரெண்ட் வரேன், எல்லாம் சோயா ஃப்ரெண்ட்.
இவங்க எல்லாமே மலேசியாவில் உள்ளவங்க வந்து இவங்க எல்லாமே சோயா ஃப்ரெண்டு. வேறு என்ன சொல்கிறது, நல்லபடியாக நடந்துச்சுனாக்கா ஓகே, நல்லபடியாக பிக் பாஸ் ஒன் நடந்துச்சுல அந்தமாரி இருந்துச்சுனாக்கா ஓகே. நல்லா போச்சு, விஜய் சூசர் நல்லா பண்ணார், பேசினார், காமெடியாக பேசினார், ஸ்டார்டிங்காக எலிமினேஷன் பண்ணுறாங்க, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். நல்லா தான் இருந்துச்சு, ஓகே. எப்பயுமே அங்கே உலக நாயனை பார்ப்போம். ஆமாம், விஜய் சேது பார்ப்போம், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்பயுமே பார்க்க பார்க்க தான் கொஞ்சம் பழகும் அப்படின்றது. அவர் கமல்ஹாசன் அவர் கொஞ்சம் நிறைய நல்லா இருந்தேன், இவங்களும் ஓகே தான் தெரியல. ஃபுல்லாக கமல்ஹாசன் அவருக்கு இவர்கிட்ட எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம், நிறைய நல்லா பண்ணுவார் இவர் கூட. இன்னும் போக போக நல்லா இது பண்ணுவாங்கன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். நேற்று கொஞ்சம் அவரோட இது கம்மியாக இருந்துச்சு, இன்னும் இப்போ அடுத்தடுத்து வரும்போது நிச்சயமாக நல்லாயிருக்கும் தான். இன்னும் நல்ல நடிகை இவரும் தான், நல்லா தான் பண்ணுவாங்க. அது தெரியல, அது இன்னும் அவ்வளோ கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி பண்ணுறது நல்லா இருக்குமான்னு தெரியல, ஒன்றாவே இருந்திருக்கலாம். ஆமாம், இது ஒன்றும் தெரியல, அப்படியா தெரியல, வேறாக தெரியல, அது சும்மா ஏதோ டைவெர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவங்களோட டைம் கொடுத்து அவங்க திறமையை பார்த்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஆமாம், இது தப்பு தான், இது அது